பெரியலான் இவ்வளவு விஷயம் இருக்குது இல்ல வாரான்ல கன விஷயங்கள் அடங்கு. காவல் கொடி என்று ஒரு களத்துல வந்து இது காவல் கொடியா பாவிக்கிறோம். புலிக்கொடி என்று சொல்ற இது தேங்காய வந்து வரங்கன்னு சமச்சீரா உடைஞ்சிருக்கு. ஒரு ஒட்டில சமச்சீரா உடைஞ்சிருக்கு. சரியா உங்களுக்கு கலர் நல்லா பண்றீங்க. ஓ நல்லா பண்ற நாங்கள் நல்லதா இந்த பூத்திகை செய்து கொண்டிருக்கிறோம். பூத்திகை செய்து இருக்கிறீங்க. ரைட் ஓகே. ஒலி ஒரே போ போ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அண்ணன் வேகத்தை கூட்டி அடிச்சு கொண்டிருக்க. இது வேளார கம்பன்னு சொல்றோம். வேளார கம்பா இல்ல வயல்ல வந்து பொங்கல் களம் ஒன்று இருக்குது. பொங்கல் களம். ஓ பொங்கல் களம். அது பொங்கல் களம் ஒன்று என்னன்னா கொண்டு வந்து பானை தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அஜ்வேலி தனுஷன். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்க. இன்றைய நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாண மாவட்டத்துல அஜ்வேலி பிரதேசத்துல மருதங்குளம் என்ற ஒரு வயல்வெளியெல்லாம் நிற்கிறேன். இந்த மருதங்குளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வயல்கள் வந்து எல்லாம் பின்னுக்கெல்லாம் அறுவடைகள் நடந்து கொண்டு இருக்குது. இந்தியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா டிராக்டர்ல வந்து சூடு அடிக்கணும், அங்கால வந்து மிஷின்ல வயல்கள் வந்து வெட்டி கொண்டிருக்கணும். அப்போ அந்த இந்த இடத்துல நின்று கொண்டு என்னென்ன மாதிரி வந்து நெல் எப்படி அறுவடை செய்யணும்ன்றதையும், ஏற்கனவே அறுவடை செய்த நெல்லை வந்து பாரம்பரிய முறைப்படி டிராக்டர்ல சூடு அடிக்கிற காட்சியை வந்து உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன். வேற உங்கள் காலிக்குள் செல்லலாம். இது வந்து மருதங்குள வயல்வெளி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதிப்புள்ளி ஆயில் இருக்குது. இதில் டிராக்டரில் ஏற்றினோம். இந்த அவர்தான் சூடு வைக்க போறீங்க என்ன இப்போ உடனே அடிக்க போறீங்க. இது என்ன நெல்? சின்ன கருப்பனா? போன வருஷம் இல்லாமல் வந்து கையாலாம் வெட்டினவ இந்த முறை கூலியல் கூட சொன்ன அப்புறம் மிஷின்லேயே வெட்டிடும். சின்ன சின்ன வயல மிஷின்லாம் வெட்டினோம் இந்த முறை. கையால வெட்டுறதுக்கு மிஷினால வெட்டுறதுக்கு என்ன வித்தியாசம்? காசு குறைவு, வேலை பெரிய முடியும், ஒரு பிரச்சனை இல்லை. இது வட்டி விடனா எங்களுக்கு நெல்லத்தான் இருக்குது. மேய்ச்சல் கையால வெட்டுறா கையால வெட்டுறா ஒரு பரப்புக்கு 12000 வெட்டுறாக்கு சூடு அடிக்க இல்லாம கூட வரது 10000 ரூபாய்க்கு வெட்டி நெட்டு தருகுது. ஒரு பரப்புக்கு 10000 ரூபாய்க்கு வெட்டி தருகுது. கையால வெட்டுறா 12000 வெட்டா பேருந்து சூடு அடிக்க எல்லாம் படங்கு காசுகள் அது 2 வரைக்கும் கணக்கா கூட வரும். எவ்வளவு முடியும் குத்து மதிப்பா? இதாண்டா 20000 முடியும், அதாண்டா 35000 40000 முடியும். எத்தனை நாள் செல்லும் கையால வெட்டுறா? கையால 3 நாள் செல்லும். இதாண்டா ஒரு மணி தேத்துல 2 மணி தேத்துல அது வேலை முடியும். 2 மணி தேத்துல நெல்லு கையில வரும். சரி சந்தோஷம். என்ன பிரச்சனை என்றால் இந்த நெல் வெட்டுறதாலேன்னா முதல் இப்ப இதை மிஷினால வெட்டக்குள்ள உங்களுக்கு லாபம் இல்லை என்றால் ரெண்டு செலவு. ஒன்று வெட்டி பேருந்து சூடடிக்க மிஷின் காசு, பேருந்து வெட்டு கூலி காசு, இதெல்லாம் நியாயமா முடியும். அதனால மிஷினால வெட்டினால் உங்களுக்கு பைக்காலும் சுகமா எடுக்கலாம், அதோட நெல்லும் சேதம் பெறாது. அதான் உள்ள பிரச்சனை. இப்ப வெட்டி முடிஞ்சது, இப்ப நெல்லு கொட்ட போயிடும் பேக்கில். ஐயா பொலி பொலி என்ன சொல்லுங்க. அரை மணி தேரத்துல வேலை முடிஞ்சது. கையால வெட்டுறா கையால வெட்டி ஒரு டஸ்டுமே இல்ல தப்பி இல்லாம எடுத்துருமா. தனியா நெல்லு தான் வரும், பூத்தா தேவையில்ல. காய போட்டு விட்டா சரி. என்ன ஒரு மழை காலத்துல வயல் வட்டி நெல்லு கையில உடுக்கணும். அந்த வயல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கையால் வெட்டினவையாம். கையால் வெட்டி எல்லாம் கட்டி கட்டி இப்போ மிஷினில் ஏற்றினோம். கொண்டு அங்கால அந்த போர் மாதிரி வைக்கணும். அந்த அதில் போர் மாதிரி வச்சு டிராக்டரால் சூடடிக்க போயிடணுமா. அது வெட்டி இன்றைக்கு 3 நாள் கழித்து இன்றைக்கு எல்லாம் ஏற்றி கொண்டு அதில் வச்சு போர் வச்சு தானே சூடடிக்க போயிடும். இது ஒரு மணித்தியாலத்தில் வயல் வெட்டி உடனே நெல் கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் முத்தியெல்லாம் படுத்துட்டுது. இனி பட்டோணும். இந்த நெல் வட்டி எத்தினார்? 3 நாள். 3 நாள் வட்டி இன்றைக்கு பெண்ணு அங்கே அங்கோண்டே களத்தில் போட்டு சூடாடிச்சு பிரித்து தூத்தி எடுக்கணும். மிஷின் பட்டுக்கும் கை பட்டுக்கும் எதுனாலாம்? மிஷின் பட்டு என்னென்னால் அது உடனே அறவுடு செய்யலாம். இது வந்து கைப்பட்டு வந்து என்னன்னா வைக்கல நாங்கள் மாட்டுக்கு பிரியோகப்படுத்ததா இருக்கு. வைக்கல் வேறுமே வைக்கலுக்காக தான் நாங்கள் பிரியோகப்படுத்தோம். அது வந்து வைக்கல் வேறு, அது மிஷின் அது வைக்கல் வேறு. அதெல்லாம் டஸ்டோட இருக்கும், மாடுகள் சாப்பிடும், மாடு சாப்பிடாது. இது எத்தனை நாள் செல்லும்? கையால வட்டி சூடு வைக்கணும்னா எத்தனை நாள் செல்லும்? கையா 3 நாள் காணும். 3 நாள் காணும். அதாண்டா ஒரு மணித்தியாலத்திலே நெல் வரும். ஒரு மணித்தியாலத்திலே நெல் வரும். அது நேரம் சுருக்கம், இது நேரம் கூடிய காலம். நேரம் கூட என்ன வைக்கல் பிரியோகமா இருக்கு, வைக்கல் பிரியோசனமா இருக்கு. திணறியல் வந்தாலும் இப்போ பொருளாதார நிலைமையில கூலியாக உங்களுக்கு கஷ்டம் தானே? ஓ கஷ்டம். ஏன்னா அது வந்து ஒரு மணித்தியாலத்திலே இத்தனை ஏக்கர் கணக்கில் போட்டி கொண்டு போடும். அதனால எங்களோட தொழில் வளங்கள் பாதிக்குது. என்ன கடன் சிரமத்தை ஏற்படுத்த வேண்டிய காரணம் இருக்கு. என்ன செய்வீங்க? வாழ்வாதாரங்கள் கஷ்டம் தான். வாழ்வாதாரம் கஷ்டம் தான். எல்லாரும் புரிஞ்சு நீங்கள் இதுல பட்டீங்க, பக்கத்தையே மிஷினால பட்டீங்க. ஆனா அது சுலபமா இருக்குது. ஆனா உங்களோட வாழ்க்கை தொழில் பாதிக்குது. நீங்கள் இப்ப நீங்க கையால வட்டுறேன்னு சொல்லி உங்களுக்கு சரியான பாதிப்பு தானே? என்ன இந்த வருஷம் போகலாம், அடுத்த வருஷம் துப்புரவுக்கு கையால வட்டாயிரம். ஏன்னா சுருக்கத்தை தான் எல்லாரும் விரும்புவீங்க. அப்போ உங்களோட மனிதன் வாழ்க்கை செலவு கஷ்டத்துல வந்து உங்களை மாதிரி இந்த விவசாய நேரத்துல செய்யற கூலி தொழிலாளிகள் சரியான கஷ்டம். மணி வேலை மாறிதான் செய்யணும். ஓ கடவுளா போல சந்திக்க வேண்டி வேறு. இப்ப 2 நாள் மிஷினரியில இப்ப செலவுகளுக்கு ஏற்றபடிதான் ஜனங்கள் எல்லாம் மாந்து கொண்டிருக்கீங்க. இது வந்து எல்லாம் கூலிகள் கூடத்தான், கூலி கூட சரியா? அது வந்து கூலி உறைஞ்சபடியால் கொஞ்சம் அதை பிடிச்சி விட்ட வேண்டியா இருக்கு. ஆனா வைக்கல் அது பிரயோசனப்படுத்தாது. இது எங்களுக்கு கூலி கூட ஒரு வகையில விவசாயிகளுக்கு இல்லாம நம்மள மாதிரி கூலி தொழிலாளர்கள் நட்டம் நட்டம் சரியான நட்டம். ஒரு இருபது பேர் தொழில ஒரு மனத்தில கொண்டு போவேன். நீங்கள் 20 பேர் செய்யறவையில அது ஒரு மனத்தில அலுவலம் முடிச்சு போட்டு போகும். இதெல்லாம் துண்டு வயல் பாத்தீங்கன்னா இப்ப நான் நினைக்கிறேன் 10 நிமிஷத்துல வெட்டிட்டு தாங்க கொண்டு நெல் கொட்டுறதுக்கு. இது ஆக்கள் வெட்டுறேன்டா அப்படியும் 4 மணித்தியாலும் செல்லும். ஒரு லைனாக வெட்டி வச்சு கொண்டு வராக்கு 4 மணித்தியாலும் செல்லும். மிஷின் வந்து சரியாக 10 நிமிஷம் நான் இன்னைக்கு கேட்கலாம் பார்த்துறேன். சரியாக 10 நிமிஷத்தில் வெட்டி அந்த நெல்லை கொட்டுறதுக்காண்டி மேலே கொண்டு போகுது. நெல்லை கையால் வெட்டுறதுக்கும் மிஷினால் வெட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கையால் வெட்டுறது என்றால் பழைய பாரம்பரியங்கள் அதை கைவிடாமல் இருக்கிறது உண்டு. அதுக்கு ஒரு ஆளன் என்றது கணக்காக போகணும். ஆளன் ஒன்று இல்லாட்டி நாங்கள் அதை செய்து கொள்வதென்ன கஷ்டம். ஆனா இப்ப வந்து இப்படியான வேலை செய்யற ஆக்கள் எண்ணிக்கை வந்து சரியான குறைவாகுது. ஒன்று வெளிநாட்டுக்கு போறது, வேற வேலையில தெரிவு செய்யறதுன்னு சொல்லி வந்து போய்கொண்டு போகும். அதனால நாங்கள் பாரம்பரியம் என்ற விஷயத்துல இருந்து நவீன சொல்லி பாக்க நவீனத்துல வந்து ஆள் பற்றாக்குறை, மனித கூலி தேவையில்லை, மனித வேலை தேவையில்லை. இரண்டாவது என்னென்றால் இதால அடுத்தொரு இது வந்து நினைச்சுன்னா இப்ப ஆடுகள் மாடுகள் வளர்க்குறாக்கள் முந்தி வளர்க்குறாக்கள் எண்ணிக்கையை விட இப்ப வந்து சரியான குறைவு. அப்ப அதால எங்களுக்கு அந்த வைக்கல் தேவையில்ன்றதெல்லாம் பெருசா இல்லை, தேவையில்லை. மற்றது இப்ப நிறைய ஆக்கள் வயல்காரே நிறைய ஆக்கள் இங்கே இல்லாம வெளிநாட்டுக்கு போனா பிறகு இந்தியாரன் ஆக்கள் குத்தகைக்கு செய்கிறது அப்படியான தன்மையில் இருக்கிறதால வந்து அவைகளுக்கு அந்த வைக்கல் தேவைன்றது குறைவு. இப்ப வெண்ணி பக்கங்கள் எல்லாம் வந்து வைக்கல் திரையாடங்கள்லாம் வந்து இருக்கிற வயலுக்கு நல்ல மண். யாழ்ப்பாண பக்கங்கள்ல அப்படியான தன்மை குறைவு. அதை விட இன்னும் ஒன்று முக்கியமான பிரச்சனை வந்து கைவிட்டன்ற கைவிட்டு தூறு வைக்க கொஞ்சம் நெல்லின்ற பச்சை தன்மையில் இருந்தா அது உள்ளுக்கு அவிஞ்சு அது கொஞ்சம் நெல்லா வந்துடும். இப்படி விட்டேங்க சில அந்த பச்சை தன்மையா இருக்கிறதெல்லாம் வந்து நெல்லாகாது, சப்பியாவே அப்படியே போடும், சப்பியாவே இருக்கும். அதை விட மிஷின்ல வெட்டுறது ஒரு ஆக பிரச்சனை வந்து நாங்கள் மிஷின்ல வெட்டினோம்னா ஒரு 40% தான் எங்களுக்கு நெல்லை கொண்டாரு, மற்ற முழுக்க கொட்டி போடும். கொஞ்சம் விளைஞ்சா அது இப்ப மிஷின் அதிர்வுகளால வெளியில கொட்டுன்றது என்று சொல்லி இப்ப கை வெட்டுனா நெல்லு கூட வரும். ஆனா செலவு கூட மிஷின் வெட்டுன்னு சொல்லி சொன்னால் மிஷின் வெட்டில உள்ள பிரச்சனை இதுதான். அந்த அவங்க ஏற்கனவே வந்து மிஷின் இதுலயே வந்து சொல்லியிருக்கிறோம் வந்து இதுக்கு வந்து இந்த நெல்லுன்ற சேதாரம் வந்து கூடத்தான் வரும். இந்த வைப்ரேஷன்கள் அதுகளுக்கு வந்து மற்ற வெட்டேக்கிலே வந்து உருட்டி உருட்டி வெட்டேக்க உருட்டுறது மற்ற அந்த சரியான இது மற்ற வைக்கல்ல இருந்து நெல் பட்டு போற வீதங்கள் கூடத்தானே கூட. மற்றது இப்ப பாரம்பரியத்துக்கு வந்து நாங்கள் போய் கொண்டே அப்படியே நேர கொண்டு போய் சூடு வீட்டை கொண்டே வைக்கலாம். நெல் மூட்டி வந்து எல்லாம் காய போட்டுதான் கொண்டே வைக்கணும். இல்லாட்டி நெல் எல்லாம் பழுதா போடும். நெல் பழுதா போயிடும். அதான் அங்க வைக்கலோடய காஞ்சிடும். சூடு வைக்கிற டைம்ல நெல் காஞ்சிடும். மற்றது இப்ப அடுத்து அதை விட அடுத்தது வந்து இப்ப சொல்லி அந்த ரோட்டு வழியாக வந்து காப்பர் ரோட்டு வழியா எல்லாம் காய போடுது. காப்பர் ரோட்டு வழியா காய போடுறதா வந்து ஒரு ஆள் அந்த ஆக்சிடென்ட் பட்டு எல்லாமே வந்துருக்கு. படுத்து படுத்து அப்படிதான் இருக்குது. அரசாங்க அதிபர் யாரோ சொல்லியிருக்காரு வந்து அந்த ரோட்டுல வந்து டயர்கள் செய்யறதால வந்து கட்மியம் என்று சொல்லி ஒரு மூலக்கூறு ஒன்று வருது. அது வந்து புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு இதென்று சொல்லுங்க. அது நாங்கள் இப்ப நெல்லுகள் காய போடுறதுல நெல்லுகளோட போய் ஆக்களுக்கு வந்து காலப்போக்கில வந்து புற்றுநோயில உருவாக்கக்கூடியதான சாத்தியக்கூறுகள் கிடாக்கண்டு ஏழுமான அளவுக்கு இந்த ரோட்டுகள்ல காய போடுறத குறைக்க சொல்லின்னு சொல்லிட்டு அவ சொல்லி இருக்கிறான். சரி, ஓகே, நன்றி நன்றி. அப்போ சூடு அடிக்கிறதுக்கு களத்தில் வந்தான் ஏதோ காவலுக்காண்டி என்ன செய்யறீங்கன்னு இதுங்கோ. இந்த கொடி வந்து ஒரு பிரிண்ட தண்டு. இது வந்து பத்தையில இயற்கையா வளர்றது. இது நாங்கள் இது காவல் கொடி என்று ஒரு களத்தில் வந்து இது காவல் கொடியா பாவிக்கிறோம். புலிக்கொடி என்று சொல்றோம். இதை நாங்கள் எங்களோட பத்தையில இருந்து இதை எடுத்து எங்களோட காவல் கொடிக்கு நாங்கள் என்னத்துக்காண்டி காவல என்னத்துக்கு அந்த களத்துக்கு ஒரு எங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக புலிக்கொடின்னு சொல்றது. எங்களோட நெல் புலிக்காக இதை பாவிக்கிறது. பிறண்ட தன் நண்டுதை நாங்கள் கூடுதலா அங்க கொண்டு போய் கொண்டு கொண்டு வாங்க. இப்போ களத்துக்கு வந்து அந்த அண்ணன் சூடு அடிக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த பிரண்ட தண்டை வந்து கொண்டு போகிறார் களத்துக்கு. இதை வந்து இப்போ நீங்கள் களத்தில் வைக்க போகிறீங்க. களத்தில் வச்சு இதுக்கு பிள்ளையாரு காவல் செய்து இது தேங்காய் விடாச்சு கற்பூரம் கொளுத்தி தான் முதல் நாங்கள் இந்த களத்தை ஆரம்பிக்கிறோம். நீங்கள் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. பிள்ளையாரும் பிடிச்சிட்டீங்க சாணத்தில் காட்டுங்க. பிள்ளையாரும் பிடிச்சிருக்கு. ரைட், ஓகே. நீங்கள் பிள்ளையார் வைக்கிற ரைட் துவங்குறாரு இல்லையா? ரைட், பிள்ளையார் வச்சவங்க கற்பூரம் கொளுத்தி கொளுத்துங்க. நீங்கள் கொளுத்து தேங்காய வந்து வரங்கன்னு சமச்சீரா உடைஞ்சிருக்கு. ஒரு ஒட்டிலே சமச்சீரா உடைஞ்சிருக்கு. சரியா உங்களுக்கு கலர் நல்லா பண்றீங்க. ஓ, நல்லா பண்ணு. நாங்கள் நல்லதா இந்த பூத்தியை செய்து கொண்டு இருக்கிறோம். என்ன செய்ய பாரு அந்த கொடியும் கொண்டே போகணும். ஓ, காவல் கொடின்னு சொல்றது. ரைட் ரைட். இந்த கொடியால இந்த இளநியை தெளிக்கணும். ஓ, இந்த இளநிய களத்துக்கு தெளிக்கணும். சுதவரை தெளிச்சு கொண்டு. ரைட் ரைட் ரைட். சில இந்த பொலி பொலி என்று சொல்லி இல்ல தெளிக்கிறவன். ஓ, நாங்கள் நான் என்ன மனதுக்குள்ளே சொல்லி கொண்டிருப்பேன். என்னென்ன சொல்ற சொல்லுங்க. பொலி 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 நெல்லை வந்து பொலியை சொல்லி பொலி 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 பொலி. இப்படிதான் ஆரம்ப காலங்களில் வந்து சூடு அடிக்கிறோம். ஆரம்ப காலத்தில் பழைய முறையில் நாங்கள் இதை இந்த அண்ணா வந்து மிஷினை கும்பிட்டுட்டு தொப்பியா கலட்டி கும்பிட்டுட்டு மிஷின் ஏற்றுற சூடு காலத்துக்கு மேலே ஏற்றுற அங்கால பிள்ளையார் கோயில் இருக்கு. தேங்காய் சீவி களத்துக்கு மேலே அறிகிறார். என்னத்துக்காண்டி தேங்காய் சீவி அறிஞ்சினீங்க? எங்களை ஒரு உயிர் அச்சுறுத்தல் ஒன்றும் இல்லாமல் அது நல்ல முறையில் செய்யணும்ன்றக்காத்தான் பிள்ளையார காவல் செய்கிறோம். பிள்ளையார காவலை வச்சு செய்யணும். பழைய முறையில இப்போ நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறோம். நீங்க உங்களோட பழைய முறையெல்லாம் செய்தீங்க. முந்தி என்ன மாதிரி கையால வட்டி கையாலவட்டி நாங்கள் இப்படி படங்கள் விரிச்சு மிஷினால அடிக்க முன்னுக்கு மாட்டால இல்ல அடிக்கிறது மாட்டால சூடால மிதிக்கிறது தலை அடி என்று கையாலே அடிக்கிறது கையால அடிச்சு அது அப்புறம் மாட்டால அடிச்சு டிராக்டருக்கு வந்துட்டீங்க. இப்ப அதை விட இப்ப சுனாமி ஒரு மிஷின் வந்து ஒரு மடத்தியால நெல் போடுறதுல அந்த ஏக்கர் கணக்குல அடிச்சு போட்டு போகும். இது வந்து நெல் வந்து சுத்தமா வரும். அது வந்து மிஷின் அடிக்கிறது வந்து ஒரு இஞ்சி 1.5 கட்டைகள் எல்லாம் அதுக்கு உள்ளுக்கு இருக்கும். இது அப்படி இல்ல. இது நாங்க புல்லத்தாலியை தூக்கி வடிவா இதை சுத்தமா எடுப்போம். மற்றது வைக்கலும் நல்ல சுத்தமா வரும். ஆடு மாடு விரும்பி சாப்பிடும். ஆடு மாடு கழுவி வராது. மற்ற இந்த டிராக்டர் வரைக்கும் இந்த சுனைப்பு தன்மையில் இதோட எல்லாம் நீக்கப்பட்டு போகும். நீக்கணும் வைக்க மாடுகளும் விரும்பி சாப்பிடும். இதெல்லாம் அந்த நடைமுறைகள் இருக்கு. அதுல அந்த நடைமுறைகள் ஒண்ணும் இல்ல தானே. அது இப்ப நேரம் வேலாரக்கம்னு சொல்றோம். வேலாரக்கம்பா என்ன இதாலே நீங்க நாங்கள் வைக்கல ஆதி குளிம்பா எடுக்கிறது ஏன்னா குளிஞ்செடு கேட்க வந்து டஸ்ட்கள் வந்து எங்கட மூக்களுக்கு அடிக்கும். அந்த ரீதியில நாங்கள் இத வைக்கல மேல தள்ளணுமே இப்படி ஆதி கொண்டிருப்போம். குனிஞ்செடுக்கிற வேலை இல்ல. இப்படி கம்பை ஆத்தி கொண்டிருப்போம். சூடடிச்சு முடிஞ்ச உடனே வேலை நாங்க புல்லா கிளறி வைக்கல அகத்தி விடுவோம். படங்களே இருக்கும் கூலம் எல்லாத்தையும் புரிம்பா அகத்தி எடுத்து விடுவோம். நீங்க காட்டு தறியெல்லாம் வெட்டுறது இது காடுகளுக்கு பத்தியலுக்காக வெட்டுறது. இந்த தடி அப்படியே இந்த நெடுகளும் வைக்கல தட்டி தேஞ்ச ஒரு பொலிசா பிளாஸ்டிக் மாதிரி வந்துடுது. என்னதுக்காண்டி வேலாரக்கம் பண்றது? அதாவது வந்து இது வந்து ரெண்டு பேர் வேலையை செய்யக்கூடியதான் ஒரு வேலாரக்கம். நாங்க பாவிக்கிறோம் நேரம் எவ்வளவோ சுருக்கம். அதனால நீங்க வேலாரக்கம் பண்ணே சொல்றோம். வேலாரக்கம் பண்ணி பாவிக்கிறோம். என்னத்து பிற சாணம் எடுத்து கொண்டு வாரிய இது நாங்கள் என்னுடைய உங்களோட கூடுதலா வந்து களத்துல வந்து பாவிக்கிற ஒரு குள்ள மட்டும் தான் நாங்க சொல்லுவோம். சுழவை குள்ள மட்டும் நாங்கள் களத்துல பாவிக்கிறோம். அந்த இதுல எங்க பொலிக்காக ஒரு அம்புக்குறி போட்டு அதுக்குரிய மரியாதை செலுத்தி தான் நாங்கள் அதை மேற்படுத்துறோம். சூளம் மாதிரி போட்டுதான் பச்சை சாணத்தாலும் போடுறேன். பச்சை சாணத்தாலும் பிள்ளையாரோ பிள்ளையார் தான் எங்களுக்கு எப்போதும் பாதுகாப்புல நாங்க இதை முன்வைக்கிறீங்களா? தேங்காய் அடிச்சு போட்டு கற்பனை கொளுத்தி போட்டு எல்லாம் செய்ய வேண்டியா? மற்ற இதுல ஒன்றும் இல்ல. நாங்கள் பரம்பரையாவே இப்படிதான் செய்து வழக்கத்தை நாங்கள் ஆத்தி எடுத்து போட்டு புலிக்கொடி தூத்தேக்க இதை நாங்கள் முதல் ஒரு பிள்ளையார தூத்துறாக்க ஆரம்பிப்போம். அதுக்கு இந்த முறையைத்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ கையால் வேலை சேர்க்க இப்போ இந்த சுழவு பிஞ்சுன்னா நீங்கள் கடையில் சுழவு கொண்டு போய்க்கும் சுழவு செய்கிறாக்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பாக இருக்குமே. என்ன இப்போ மிஷினரி வந்ததால இப்போ எத்தனையோ வேலை வாய்ப்பாக எல்லாம் பின்னடைவுகள் தான். இப்போ இல்லைன்னா இப்போ சுழவு அப்படியே கடையில் விலப்படாமல் இல்லைன்னா இப்போ நீங்கள் எத்தனை ரெண்டைக்கு இந்த புது சுழவு வண்டி இருக்கிறீங்களா? நாங்கள் இந்த இதுக்காக போய் கடையில் போய் பண்ணிட்டு பழைய சுழவு ஒன்று கிடாக்குன்னு மிச்ச சுழவு நீங்கள் அப்போ அதால இந்த அப்படிதான். அதுவும் ஒரு குள்ளம் வந்து இப்போ $2000 ஒரு சுழவு என்ன செய்யறாங்க களத்துக்காக முக்கியமாக நாங்கள் கட்டாயம் இப்ப நாங்கள் ஒவ்வொரு வயல்ல ஒவ்வொரு முறை வச்சிருக்கிறோம். சில பேர் வந்து என்னன்னா சாப்பாடை படைச்சு நாங்க வீட்டுல இருந்து சாப்பாடை கொண்டு வந்து வயல்ல அன்றாடு கூலிக்கார எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்து ஒரு முறை இருக்குது. மற்றது சில வயல்கள்ல வந்து பொங்கல் களம் ஒன்று இருக்குது. பொங்கல் களம் அது பொங்கல் களம் ஒன்று என்னன்னா கொண்டு வந்து பானையில அரிசி தேங்காய் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு மூலையில வச்சு பொங்கி வயலுக்கே பொங்கி சூடைக்கு ஆக்கள் எல்லாருக்கும் அந்த சாப்பாட்டை அதிலே பொங்கி அதிலே சாப்பிடுறாங்க. சாப்பாட்டுக்காக அதை படைக்கிறோம். அதை சொல்றது பொங்கல் கிழமை. ஒரு பொங்கல் கிழமை இருக்குது பெரிய முறையில. அதே நினைச்சுன்னா ஐயர்களை பிடிச்சு அதாவது வந்து இந்த பிராமணர்கள் ஆக்கள் வந்து கூடுதலாக அது ஐயரை பிடிச்சி வந்து கூடுதலாக பெரிய பொங்கல் கிழமை வச்சு வாழைப்பழங்களை தனதான அவசரங்கள் செய்து அப்படி படைக்கிற விதிமுறைகளும் இருக்கு. நோமல் களங்கள் வந்து தோட்டக்கார வயல்காரரே பொங்கி அப்படியான விதிமுறை இருக்கு. இப்போ நீங்கள் இல்ல உங்களோட பிள்ளைகள் நீங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த களங்கள்லாம் அப்படி இல்லாம போயிடும். இதுகள் எல்லாம் தெரியாத முறையா போடுமே. தெரியாத முறையா எல்லாம் சுனாமியா தான் தெரியும் முடியல. எல்லாம் மிஷின் பட்டி மிஷினோட எல்லாம் பட்டி மிஷினோட போயிடும். இல்ல தேசிக்கா தண்ணி வெயிலத்துக்கு அதான் நல்ல சோடாக்களோட நீங்கள் தேசிக்கா தண்ணி சோடாக்கள் வந்து குடிச்சா உடம்புக்கு எல்லாம் விரும்புறாங்களா? சரி, நீங்கள இயற்கையா தான் இருக்கீங்க. தேசிக்கா தண்ணி போ போ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அண்ணன் வேகத்தை கூட்டி அடிச்சு கொண்டிருக்க சரியான ஸ்பீட் அடிக்கிறார். அப்படியே அடிக்கடிக்க வைக்கல் இல்லாம கீழே பரவி பரவி வர மேல இருக்க கும்பியா இருந்த வைக்கல் இப்ப நல்லா குறைஞ்சு குறைஞ்சு விட்டு அப்படி நெல் இதில் இறங்கி வரைக்குல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணன் ஸ்பீடா அடிச்சு கொண்டிருக்க. காத்திலா நேரம் பாதராண்டு கூட இந்த கூலத்தை இடத்துல போட்டுட்டு வைக்கல இந்த கூலத்தை இடத்துல போட்டு காத்துக்காக நாங்கள் அதை மூட்டி விடுறோம், நெருப்பை கொளுத்தி விடுறோம். அது சொல்றோம் பாதராண்டு நாங்க சொல்றோம். அது அந்த காத்தின் ஒளிய எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கும், புகத்தை தந்து கொண்டு இருக்கும். என்னன்னு சொன்னால் அந்த புகை இருக்குத்தானே, அந்த புகைக்கு நாங்கள் அதை நெல்லோட தூத்தி கொண்டு இருக்கோம். அதுக்காக நாங்கள் அதை மேம்படுத்துவோம், அதை வாரான்னு சொல்லுவோம். ஒலி 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 சரி அதுதான் ஒலிக்கு வர. சரி बोली गौर करिए बोली बोले 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 अरे इंदर हम लोग रायला था तू काम मेरा पूछ मैं बताऊं होटल ओ ओ उनका निकल ले मंडा गाड़ी बताऊं गुला दे காத்து இல்லாத காரணத்தால் இந்த வாயிரான் எங்களுக்கு தேவை, கட்டாயம் தேவையாக கிடக்கு. இரண்டாவது நாங்க தூத்தி கொள்றதுக்கு இது இந்த வைக்கல் எங்களுக்கு தேவையா இருக்கு. ஒரு வைக்கல்ல கழிக்கப்பட்ட ஒரு தூசு, அதனால நாங்கள் இதை மூட்டினா தான் எங்களுக்கு காற்று வரும். அதனால நாங்கள் இதை பயன்படுத்துறோம். பயன்படுத்துறீங்களா? முடியுமே காத்து இல்லை என்ன நல்லா குறைஞ்சிருது. என்ன 2-3 நாளா காத்து இல்லை இருப்பாட்டி. அந்த பங்க நெருப்பு வச்சிருந்தா நல்ல காத்து வருது. என்ன அது என்ன பேரும் காத்துக்கு சுவர அடிக்கும். வாதரான்ல விசுவாசம் இருக்கு. மூதாதையர் நடைமுறை கொண்டு வந்தது. காத்து கொஞ்சம் அடிக்கும். இந்த மாதிரி தூக்கி விட்டு நல்லா டஸ்ட் எல்லாம் பறக்குது. இது أنا أنغو هذا كده فرانغ لانغ رأي تينجى كاجا بيلون غدا كانغ أني ويلا توك أنا بنيلا كاجا بريدة نه ونيري بلي بيساسة بريدة نريال أو نلهم بالي نادم راي كول بطة شامان دار أنا جمّا بلي أردن نجى أنا بنيلا كاجا بريدة يوم من الليل دست بريدة أشاري غادرين كولدنا بالانجير. كولدنا بالانجيريو؟ أوه. إذا غادرنا لا ترى دياري كذي بندى. أنا. كونجي أدرونغ. هذا. زين كونجي ماركي ورد. هذا. يكون نينغ أدرونغ نهارك. هذا. أنا لا قادر بدرنا ببوا نيربا بجاب رأي. لا. بلاو بيشيل بريكي لا. باران لا. باران لا كأنه بيشيل عن غلادانغ. ده. ودل قادر لا بنا لا قادر بدرنا. هذا بريجنة لا. هذا نير لانغوري كنا، بلين دي لانغوري كري لا، هذا نير كوري جديد بيلي بارم. مكلي Thanushan View YouTube channel لكن إنغلا support بننغا، comment بننغا، subscribe بننغا، أبدي وند bell button نام تنغا، سريعة، عند Thanushan View كن إنغلا ري support بننغا، نندري.